இப்போ சமீபமாக அசாமில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. உள்ள அசாம் மக்களுக்கு கொடூரமான முறையில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அது என்ன மாதிரி தாக்குதல்னா, போலீஸ் வந்து அங்குள்ள மக்கள், அசாம் மக்கள், குறிப்பாக அங்குள்ள முஸ்லீம்கள், பெங்கால் பேசுகிற முஸ்லீம்கள், பெங்காலி முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க, அது பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்கள், அந்த வந்தவர்களில் முஸ்லீம்கள்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்ருக்கிறது. சரியா, ஒரு தாக்குதலே நடந்திருக்கிறது முஸ்லீம்களுக்கு, அங்குள்ள மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்காண்டி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்போது தொடர்ச்சியாக இந்த மாதிரி அங்குள்ள மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள், கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார்கள். உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த மாதிரி ரொம்ப மோசமான சம்பவம் அங்கே நடந்துட்டுருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் வந்து அங்குள்ள மக்களை தாக்குறது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் ஒரு பத்திரிக்கையாளர், அவர் என்ன வந்திருக்காருன்னா, ஒரு ஒரு நபர் மைனுல் ஹக் அவர் பேர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போலீஸ் வந்து அவர் தாக்க ஆரம்பித்தார் அந்த ஒரு தனிப்பட்ட நபரை. அவரும் வந்து தாக்குனார் போலீஸ், அது தோற்று போய் அவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். என்னன்னா, அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நெஞ்சிலே குதிச்சிருக்கார்கள். அந்த வீடியோ இருக்குது, போட முடியாது, ஏன்னா அதெல்லாம் போட்டால் யூடியூப் சேனலுக்கு பிரச்சனை வரும், அதனால் யூடியூப்பில் போட முடியாது. நீங்கள் சமூக ஊடகங்களில் பாருங்கள், அது பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. நெஞ்சிலே குதிச்சு, அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்துகிட்ருக்கிறது. சரியா, அந்த மாதிரி அதுக்கப்புறம் அங்குள்ள மக்கள், அப்புறம் அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் உள்ள மசூதி வீடுகள் கிட்டத்தட்ட 4500 வீடுகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அங்குள்ள பெங்கால் உள்ள முஸ்லீம்கள் உள்ள வீடுகள், சரியா, அங்குள்ள வீடுகள் தரமட்டமாக ஆக்கியிருக்கார்கள். அதுக்கப்புறம் அவங்களோட மசூதி, அசாமில் இருக்கிற மசூதி இருக்குல்ல, அங்கே 2 மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தொடர்ச்சியாக அந்த மாதிரி அங்கே ஏற்கனவே அஸ்ஸாம் முஸ்லீம்களுக்கு ஒரு ஒரு ஐ மீன் அங்கே பெங்கால் பேசுகிற முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை. என்னன்னா, ஒரு தீண்டாமை, ஹிந்து மதத்தில் இருக்குல்ல, ஹிந்து மதத்தில் தீண்டாமைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தீண்டாமை, ஒரு ரேசிஸ் மாதிரி. என்னென்னா, அவங்க பெங்கால் பேசுகிற முஸ்லீம்கள், அவங்களாம் வந்தவர்கள், மேபி பாட்டாம் முப்பாட்டாம் வந்தவர்களாக இருக்கலாம், பங்களாதேஷ்லேருந்து வந்து. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அங்குள்ள கும்பல்லாம் அந்த மாதிரி வந்து அவங்களாம் வந்தவர்கள், வந்தவர்கள்னால நம்ம இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவோம், ஏன்னா அவங்களாம் வந்தவர்கள், அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், அந்த மாதிரி குற்றச்சாட்டு வருகிறது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அந்த மாதிரி. அப்போது தொடர்ச்சியாக அந்த மாதிரி தாக்குதல் நடந்துருக்குறது மிக கொடூரமான முறையில். அந்த மாதிரி அங்குள்ள மக்கள், அதுக்கப்புறம் அங்குள்ள மக்கள் என்னென்ன மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா, விவசாயிகள், மக்கள் விவசாயம் பண்ணுறார்கள். சரியா, அந்த அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் விவசாயிகளோட வேலை, அந்த வேலையே அதான். இப்போது என்னன்னா, அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இந்த சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க, நடு ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கார்கள். சரி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3-4 முஸ்லீம்களை கொடூரமான முறையில் தாக்கியிருக்கார்கள். சரியா, பேப்பரில் நீங்கள் சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன், ஐ மீன் மீடியாவில் பெரிய அளவுக்கு பேசலை, அதனால் நம்ம ஒரு மீடியா எடுத்துகிட்டு இருக்கோம், நாங்கள் போடுறோம். இது தயவு செஞ்சு எல்லா மக்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக ஒரு பரபரப்பை ஏற்றி விடுங்க. சரியா, அதான் நம்ம சொல்ல முடியும். இது எந்த ஊடகங்களும் பெரிய அளவுக்கு பேசவில்லை. சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசலாட்டி பிரச்சனை இல்லை, சமூக ஊடகங்கள், குறிப்பாக யூடியூப் தளத்தில், ட்விட்டரில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிறது. ஆனாலும் கூட சமூக ஊடகங்களை யூடியூப்பில் அந்த அளவுக்கு போகிறதில்ல. சரி, அந்த அளவுக்கு யாரும் இந்த சமூக ஊடகம் யூடியூபர்ஸ் கூட யாரும் பேசலை, அதனால் நம்ம பேசி மக்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த சம்பவம்லாம் தெரியணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட மனிதன் மீறல் நடந்திருக்குது. இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் பற்றி பேசுகிறோம், அங்கே ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே நிறையா மனித மீறல் நடக்குது, ஹியூமன் ரைட்ஸ் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, நம்ம பேசுகிறோம். தாலிபான் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அங்கே மக்கள் நல்லா இல்லை,
அப்புறம் வேறு வேறு பிரச்சனை பேசுகிறோம். ஆனால் நம்ம சொந்த நாட்டில் அஸ்ஸாமில் இந்த மாதிரி மக்களை தாக்கப்படுறார்கள், அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ள மக்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா அங்கேயும் பாரதிய ஜனதா ஆட்சி தான், அவங்களாம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆட்சினாலே என்னென்ன பிரச்சனை வரும்னு. அந்த மாதிரி தொடர்ச்சியாக அங்கே உள்ள மக்களை தாக்கியிருக்கார்கள். அதுக்கப்புறம் அவங்க விவசாயிகள் பண்ணுறார்கள். அப்போ வழக்கம் போல் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவங்க இந்த கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு எப்படியாச்சும் அவங்க சொத்தை ஆட்டை போடணும். அப்போ இருக்கிற சொத்தை ஒன்று பிடுங்கணும். அப்போ முஸ்லீம்கள இருக்கிற சொத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்து அனாதை பணமாக அனாதையாக விற்கணும் தான் அவங்கள்ட்ட பிளானு. இப்போ ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு டெல்லியில். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போகுது, போன வருஷம் அக்டோபர் நவம்பர் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 1 இயர் நவம்பர் மாதம் நினைக்கிறேன் போராட்டம் ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. அங்கேயும் விவசாயிகள் போயிட்டார்கள். இங்கே உள்ள விவசாயிகள் சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறார்கள் பிஜேபி கவர்மெண்ட்டு, அஸ்ஸாம் கவர்மெண்ட்டு பண்ணுது. அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி விவசாயிகள், அப்புறம் மக்கள், இந்த சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள், அப்புறம் ஹிந்து மதத்திலே கீழ் ஜாதி இருக்கிறவர்கள், இந்த மாதிரி தொடர்ச்சியாக தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்துல தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்புறம் என்னென்னா, எதனால் அவங்க தாக்குதல் பண்ணான்னா ஒரு காரணம் இருக்குது. திடீர்னு வந்து தாக்கலாம், அங்கே உள்ள மக்கள்லாம் அஸ்ஸாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போராட்டம் பண்ணியிருக்கார்கள். ஏன்னா அஸ்ஸாமில் என்ன, இந்த குறிப்பாக இந்த சிஏஏ சட்டம் பொறுத்த வரைக்கும் அங்கே தான் முத முத அமுல்படுத்துச்சு. அங்கே உள்ள மக்களை எப்படியாச்சும், ஏன்னா ஒரு சில முஸ்லீம்கள்லாம் அங்கே அங்கே ஒரு சில மக்களே தடுப்பு முகாமில் இருக்கார்கள், இன்னொரு சில பேர் வெளியே இருந்துட்டுருக்கார்கள். இவந்து அவங்களுக்கு நிறையா சர்டிஃபிகேட் இருந்தாலும் கூட, லீகலாக இருந்தாலும் கூட ஆதாரம், ஏன்னா ஒரு சில பேர் ஆதாரெல்லாம் வந்து இங்கே அதிகமாக தங்கினா இது பண்ணலாம். அவங்களுக்கு ஆதாரம் பாட்டாக முப்பாட்டம் இருந்தாலும் கூட அவங்க முஸ்லீமு, அதனால் நீ இந்தியாவில் தங்கக்கூடாது, நீ வேறு நாட்டுக்கு போகலாட்டி தடுப்பு முகாமில் இருக்கிற மாதிரி இருக்கும். தடுப்பு முகாம்னா இந்த சீனாவில் இருக்குல்ல, சீனாவில் இந்த உய்கூர்னு ஒரு இனம், அந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணி அங்கே உள்ள இஸ்லாமிய உய்கூர் முஸ்லீம் நினைக்கிறேன், முஸ்லீம்னு சொல்ல முடியாது, உய்கூர் தனி பேசுகிற மொழியார்கள், அந்த மாதிரி தடுப்பு முகாம் மாதிரி வச்சு ஒரு சீர்திருத்தம் மாதிரி அந்த மாதிரி அஸ்ஸாமில் தான் மொதமாக அமுல்படுத்துச்சு. அதனால தான் அங்கே தான் முத முத சிஏஏ போராட்டம் பண்ணும்போது தான் டெல்லியில் வேறு வேறு மாநிலங்கள்லாம் சிஏஏ போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து சிஏஏ போராட்டம் வந்து நடந்துகிட்ருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ சிஏஏ வாபஸ் பண்ணியாச்சு, சந்தோஷமான விஷயம். ஆனால் அங்கே பிஜேபி ஆச்சுனால அங்கே இந்த மாதிரி அந்த சிஏஏனால் அங்கே பெரிய அளவுக்கு பிரச்சனை, அந்த மாதிரி மக்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கார்கள். அப்போ அதனால் இதனாலேயும் இதனால தான் அந்த அங்கே உள்ள மக்கள் தாக்குதல் நடந்துகிட்ருக்கிறது. சரியா, அதனால் அங்கே உள்ள மக்கள் தாக்குதல் இப்போ தாக்குதல் நடந்துகிட்ருக்குறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா, அஸ்ஸாம் முதலமைச்சரே சொல்லியிருக்கார், அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் திரும்ப நடக்கும், இந்த தாக்குதல் அப்படி நிப்பாட்டாது, திரும்ப இந்த தாக்குதல் நடக்கும் அப்படின்னா 4 மறுநாள் இன்னும் செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அஸ்ஸாம் மக்கள்கிட்ட அங்கே உள்ள மக்களை தாக்குறது இன்னும் நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்துகிட்ருக்கிறது. சரியா, அதனால் அங்கே வர 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 அந்த இந்த மாதிரி தாக்குதல் ரொம்ப மோசமாக, என்ன கொரோனா டைம் பார்க்காம கூட இந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அதனால் இந்தியர்கள் உள்ள மக்கள் மிக கவனத்தோடு இருக்கணும். எல்லோரும் கண்ணை எந்திரிச்சு எல்லோரும் கவனமாக இருந்து வர எலெக்ஷனுக்கு சரியான கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சரியா, என்ன நம்ம தவறான குறிப்பிட்ட தவறான கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறதுனால தான் இந்த அளவுக்கு தாக்குதல். சரியா, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனாலும் கூட இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் நடுநிலையாக இருக்கிற மக்கள்லாம் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும். ஏன்னா பெரும்பாலும் மனிதர்கள் தானே. சரியா, ஒரு ஆள் தப்பு செஞ்சோம்னா ரைட்ஸ் இருக்கான்னா அப்பாவிகள், சரியா, அப்பாவிகளால் பெரிய அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் நடந்திருக்கு அஸ்ஸாமில். அதுக்கப்புறம் ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க இது ஜெனோசைடு, ஜெனோசைடுனா 2009 நடந்துச்சுல ஈழத்தில், அங்கே உள்ள தமிழர் சிங்கள இராணுவம் வந்து தமிழர்களை துன்புறுத்தி அப்புறம் மக்கள்லாம் தாக்கி கிட்டத்தட்ட, அதுக்கப்புறம் இந்த ரோஹிங்யா நடந்துச்சுல, அங்கே உள்ள இஸ்லாமிய மக்கள் ஒரு இனத்தை குறி வச்சு தாக்குதல் நடந்துச்சுல, அதே மாதிரி அஸ்ஸாமில் அந்த பெங்கால் பேசுகிற முஸ்லீம்களை தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்ருக்குன்னு மக்கள்கிட்ட பேச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது ஜெனோசைடுமாக தான் மக்கள் சொல்கிறாங்க.
அது உண்மையாக பொய்யா உங்கள் பார்வையில் விட்டுறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்பவத்தை நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மக்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு, நாளைக்கு நம்ம ஊர்லேயும் நடக்கலாம், சொல்ல முடியாது, நடக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட இப்போ கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்னால வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட நம்மளோட கடமை, ஒரு விஷயம் மோசமான விஷயம் நடந்துட்டு நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம எதிர்ப்பு காட்டணும் அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக. அதனால் இங்கே உள்ள அரசாங்கம், அரசியல்வாதி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒன்று ஒன்று அறிக்கையெல்லாம் ஒன்றும் விடலை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால் அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி, ஏன்னா நரேந்திர மோடி கூட ஒன்று விவசாயிகளை ஒன்றும் சந்திக்கவே இல்லையா, 8 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷமாக போதும் நினச்சேன். அதனால் இந்த விஷயம்லாம் பெரிய அளவுக்கு பேச மாட்டார். அதனால் எதிர்கட்சிகள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார்கள். திரு ராகுல் காந்தி, அப்புறம் சிவசேனா உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், அவங்க அவங்களும் ஹிந்துத்துவ அஜெண்டா தான், கிட்டத்தட்ட பிஜேபி அவங்க ஒன்று தான், ஆனாலும் கூட அவங்க ஒரு கண்டிச்சிருக்கார்கள். அதுக்கப்புறம் வேறு வேறு முஸ்லீம்கள் எம்எல்ஏக்கள் அவங்க மட்டும் தான் கண்டிச்சிருக்கார்கள், மற்றபடி யாரும் ஒன்று கண்டிக்கவில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் செய்திகள், நிறைய செய்திகள் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், தெரிஞ்சிச்சுன்னா வந்திருக்கோம், இன்னும் அந்த அளவுக்கு செய்திகள்லாம் வரல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி தாக்கம் நடந்துகிட்ருக்கு. அது இஸ்லாமிய மக்கள் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்கள் இருந்தாலும் சரி, ஹிந்துக்களை இருக்கிறத கீழ் ஜாதிகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், மிக 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 பிற்படுத்த சமுதாயத்திலாம் தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல்லாம் நடந்துகிட்ருக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கணும், சரியா? அதான் நம்ம சொல்ல முடியும். அதனால் மக்களை நீங்கள் கவனத்தோடு இருங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும், சரியா? மக்கள் கவனமாக இருங்க. நிச்சயமாக மக்கள் உடனே துரத்தி துரத்தி தான் அடிக்க போகிறார்கள் இங்கே உள்ள அரசாங்கம், ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ரொம்ப கரப்டட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா இதில் நம்ம கொஞ்சம் மனிதனை இதோடு நிற்கணும். ஏன்னா கொரோனா இப்போ 3வது அலை வல்லாக்கிட்டையும் கூட இந்த அளவுக்கு தாக்குதல் தான் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்பவத்தை இது கடைசியாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லாட்டி ஏன்னா இப்போ இந்தியா மட மானமே போயிடுச்சு. ஏன்னா வெளிநாடுகள்லாம் காரி துப்புது, ஏன்னா அங்கே உள்ள மக்களை ரொம்ப ஒடுக்குறார்கள். குறிப்பாக அந்த மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குறாளுக்கு நிறைய குற்றச்சாட்டு. அதனால் இந்த மாதிரி சம்பவம் திரும்ப 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 நடந்துச்சுன்னா நம்ம பேர் தான் அவமானம், சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த சம்பவத்தை, இந்த ஜெனோசைடை நிப்பாட்டணும். திரும்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கணும். எதிர்காலத்தில் அங்கே உள்ள மக்களை பாதுகாத்துக்கணும். ரெண்டாவதாக, அங்கே பெங்கால் பேசுகிற முஸ்லீம்கள் மண்ணின் மைந்தர்கள், அவங்க வந்தவர்கள் கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அவங்க வந்தவர்கள் கிடையாது. அதனால் இதுக்கு சரியான நியாயம் கிடைக்க வேண்டும்,